கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொலியில் கூட உங்களை மறுபடியும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தேவன் இங்கே வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனானவர் எப்படி எங்கே வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த மறை வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் எங்கே வாசம் செய்தவர்களாக இருந்தார்? சியோன் மலையிலையோ, இல்லை சாலமோன் மண்டபத்திலேயா, இல்லை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் செய்தவர்களாக இருக்கிறாரா? இல்லவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குறிந்தர் எழுதின புஸ்தகத்தில் 6:16 போடப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்ய நினைக்கிறவராக இருக்கிறார். அப்போது இங்கே தேவனானவர் இங்கே வாசம் செய்வராக இருக்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்ய நினைக்கிறவராக இருக்கிறார். சரி, இங்கே ரெண்டு விதமான இருதயத்தை குறித்து இதனால் நாம் பார்க்க போகிறோம். ரெவலேஷன், த புக் ஆஃப் ரெவலேஷன் 3:20 நம்ம வாசித்தீங்கன்னா என்ன போடப்பட்டிருக்கிறது, வாசற்படி வெளியே நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு இருதயமாக எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு விதமான இருதயம் சொன்னால், இந்த இருதயமானது பூட்டப்பட்ட ஒரு இருதயம், இன்னொரு ஒரு இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டப்படாத ஒரு இருதயம். யார் வேணால் எப்போ வேணால் போகலாம். சரி, இந்த ரெண்டு இருதயத்தில் தேவன் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூட்டப்பட்ட ஒரு இருதயத்தில் தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். உதாரணத்தை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூட்டப்பட்ட அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் உள்ளே வைத்தனா அந்த பொருள் எங்கேயும் வெளியே போகாது. அதே போல் தான் இங்கே தேவனானவர் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூட்டப்பட்ட அறையில் தான். ஒரு பூட்டப்படாத ஒரு அறையில் அவர் வாசம் பண்ணாருன்னா, ஒரு மனுஷன் எப்போனா அது உள்ளே வைப்பான், எப்போனா அதை வெளியே எடுத்து கடாச்சிருவான். அதே போல் தான் இங்கே தேவனானவர் ஒரு பூட்டப்பட்ட ஒரு இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். சரி, இந்த இருதயமானது பூட்டப்பட்டிருக்கிறது, ஏன் இங்கே ஆண்டவர் கதவு தட்டுறவராக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சில அழைப்புதலை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் அதை ஏற்றுக்கொண்டு அவரை அனுமதித்தார்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனோடு கூட போஜனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. சரி, ஏன் ஆண்டவர் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவார், ஆண்டவர் போய் அவங்க கூட போஜனம் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்லை. போஜனம் என்பது அது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் எ ஃபெலோஷிப், அவனுடைய ஒற்றுமையை அங்கே குறிக்கிறது. அவனோடு கூட ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அங்கே காட்டுகிறதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் தேவன் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருதயத்தில். அந்த இருதயமானது ஒரு பூட்டப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கிறது. அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழைப்புதல் தராரு. அந்த அழைப்புதலுக்குள்ளே அவன் எடுத்துக்கொண்டு அதை அவன் பின்பற்றினா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவனோடு கூட என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உறவாடுறவராக இருக்கிறாரு. ஒரு ஃபெலோஷிப் அந்த இடத்துல கிடைக்குது. அப்போ ஆமாம், இந்த நாளில் தேவன் எங்கே வாசம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய ஒரு இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூட்டப்படாத ஒரு இருதயமாக இருக்கிறது. இந்த நாளில் சிந்தித்து பார்க்கணும். நம்மளுடைய இருதயமானது எப்படியாக இருக்கிறது? 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே வந்துட்டு போகிறவங்களா இருக்கிறாங்களா, இல்லை இருதயமானது பூட்டப்பட்டதாக இருக்கிறதா, பிரைவேசியாக இருக்கிறதா, இல்லை ஜென்ரலில் நம்ம போட்டிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை பார்த்தவங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.